ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ருசியான கடலைப்பருப்பு தொயல் தாங்க இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும் இதை விட ரொம்ப ஈஸியான தொகையல் இருக்கவே முடியாதுங்க ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு தொகையல் வந்து ரைஸுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சுட சுட சாப்பாடு செஞ்சு அதை வச்சு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக அட்டாகாசமாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திருங்க ப்ளீஸ் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பச்சை கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க ரொம்பவும் கருகிறக்கூடாது இதை பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தி எடுங்க இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இந்த சட்னியை மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க பாருங்கள் இது எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு நம்ம வர மிளகா சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மிளகாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்க இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டு வந்துருச்சு இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஏழுலருந்து எட்டு வர மிளகா நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இது நல்லா காரசாரமாகவும் நல்லா இருக்கும் இதை சாப்பிடும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஞ்சாறு மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் சிம்ளியே வச்சு நீங்கள் லைட்டாக வறுத்து கொடுங்க இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்து கொடுங்க போதும் ரொம்ப வறுபட்டு வரணும்னு அவசியம் இல்லை இந்த மிளகாவும் பருப்பும் வறுபட்டு வந்தால் போதும் இதை லைட்டாக சும்மா வணக்கி கொடுங்க போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த புளியை வந்துட்டு நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் கூட வச்சிடலாம் கால் மூடி தேங்காய் இதுக்கு தேவைப்படுங்க அது கூட இந்த புளியை வச்சுருங்க மிக்சியில் இந்த கடலைப்பருப்பும் வரமிளகாவும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக ஓட்டி எடுத்துருங்க உப்பும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பும் வரமிளகாவும் தனியாக அரைச்சி எடுக்கும்போது அது நல்லா நைஸாக வந்துடும்ங்க அதுக்காகத்தான் இதை தனியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ தேங்காவையும் புளியும் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ அதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி இது கூட எடுத்துக்கலாம் இந்த தேங்காவும் புளியும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா ட்ரையாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தொகையிலுக்கு தேவையான தண்ணியை இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா மைய அரைச்சி நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் இதே பேனில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு துவையில் அஞ்சே நிமிஷத்தில் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் பிக்னஸாக இருந்தாலும் சட்டுன்னு செய்யக்கூடியதுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்துட்டு பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அது நல்லா வறுபட்டு வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கடலை பருப்பு சேர்த்துக்கனால பெருங்காயம் நல்லா தூவிட்டு கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தொகையலில் ஊற்றிடலாங்க இந்த கடலைப்பருப்பு தொகையல் மாதிரி ஈஸியான தொகையல் நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப ரொம்ப தேங்காய் சட்னியை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான தொகையல் இது தாங்க இது ரைஸுக்கு அவ்வளோ நல்ல சாரமாக பக்காவாக சூட்டாகும் நல்ல சூடான இட்லி தோசைக்கும் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு தாராளமாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான இந்த பச்சை கடலைப்பருப்பு தொகையில கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் பட்டனும் மறக்காமல் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய் தேங்க்யூ